பக்கமாக இருந்து கிப்லா மஸ்ஜித் அல் ஹராம் பக்கத்துக்கு திருப்பப்பட்டமை அதில் ஹிஜ்ரி 2 ஆண்டு, அது ரஜபுடைய மாதம் தான். ஹபஷா எத்தியோப்பியா நாட்டின் மன்னர் நஜாஷி அவர்களுடைய மரணமும் இந்த மாதத்தில் தான் ஏற்பட்டிருக்கு. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் மரணம் ஹிஜ்ரி 101 ஆண்டு இடம்பெற்றிருக்கு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் மரணமும் ஹிஜ்ரி 204 ஆண்டு இந்த ரஜபுடைய மாதத்தில் இடம்பெற்றிருக்கு. அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ரஜபுடைய மாதத்தில் அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்லமல்கள் நாங்கள் ஈடுபடுவதனூடாக நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்கள் அல்லாஹ்வை ஜிக்ர் செய்வது, அல்லாஹ்வை ஜிக்ர் செய்வது அல்லாஹ்க்கு மிக விருப்பமானது. அல்லாஹு தஆலா உத்குருனி அத்குருக்கும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எல்லா நேரங்களிலும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய திக்ரை செய்து கொண்டே இருப்பார்கள். எப்பொழுதும் நாம் திக்ரில் ஈடுபட்டவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு நமக்கு சந்தோஷத்தை நிம்மதியை ஏற்படுத்துவார். அலா பி திக்ரில்லாஹி திக்ர கொண்டுதான் உள்ள அமைதியும் சாந்தி அடைகிறது. உலகத்தில் பலவிதமான கஷ்டங்களை நாம் இன்றைக்கு அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த கோவிடுடைய காலத்தில் இந்த நேரத்தில் ஒவ்வொரு வீடும் அது திக்ருள்ள வீடாக மாறணும். ஆயத்துல் குர்சி ஓதப்பட்ட நிலையில் வீடு அடைக்கப்படும் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அந்த வீட்டை ஷைத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாக்கிறார். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்குள்ள ஷைத்தான் நுழைந்து திருடிய சம்பவம் எமக்கு தெரியும். சஹீஹ் புகாரியில் அது பதிவாக இருக்கிறது. 3 சந்தர்ப்பத்தில் பிடிபட்டார். அவர் சொன்னார், என்ன, நான் உனக்கு ஒரு ஆயத்தை சொல்லி தருகிறேன், அதை நீங்கள் ஓதினால் எனக்கு இந்த வீட்டுக்கு வர முடியாது. கண்ணியமானவர்களே, வீட்டை அடைக்கும் பொழுது ஆயத்தல் குர்சியை ஓதி நாம் வீட்டை அடைத்துக் கொண்டால் நிச்சயமாக அந்த வீட்டில் பாதுகாப்பு கிடைக்கும். அல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் லா தாக்குதுஹு ஸினத்து வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த் மன் அல்லதீ யஷ்ஃபஉ இன்தல்லாஹி பிஇذنஹு யஅலமு மா பைன அய்தீஹி வமா ஃகல்ஃபஹும் வலா யஹீதூன பிஷைஇ மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா வஸீ குர்சியு ஸமாவாத்தி வல் அர்த் வலா யஅதுஹு மா ஹுவல் அலீல் அஸீம் என்று இந்த ஆயத்துல் குர்சியை நாம் ஓதிக்கொண்டால் அது நமக்கு பெரிய பாதுகாப்பாக இருக்கும். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 3 குல் சூராக்களையும் குல் ஹுவல்லாஹு அஹத் குல் அவுது பிரப்பில் ஃபலக் குல் அவுது பின்னாஸ் இது ஓதும் வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மன் அமில ஸாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்தா வஹுவ முஃமின் وَلَنُحْيِيَنَّهُ حَيَاةً طَيِّبَةً وَلَنُحْيِيَنَّهُ حَيَاةً طَيِّبَةً إِنَّ اللَّهَ تَعَالَى சொல்வதே இந்த அடிப்படையிலே நல்ல அமல்களில் ஈடுபடுவது. ذکر கொண்டு ஆரம்பிங்க, அதே நேரத்தில் குர்ஆனுடைய திலாவத் செய்யுங்க. குழந்தைகளை வீட்ல வைத்து கொண்டு நல்ல நபியுடைய பொன்னான வார்த்தைகளை ஹஜ்ரத் ஸாலிஹின் முன்தகம் ஹதீஸ்களை வாசிங்க. சுப்ஹானல்லாஹ், நல்ல அமல்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. இதை கொண்டு ஒரு சிறந்த சமூகம் உண்டாகும். கண்ணியமானது, இதுக்கு நேரம் கொடுக்காம இருந்தா வீட்டில் தரித்திரியமும் முசீபத்தும் சண்டை சச்சரவும் பிளவுகளும் அது நீடித்துக் கொண்டே இருக்கும். தாய்மார்கள் குறிப்பாக அது தந்தைகளும் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி தான். வீட்டை அல்லாஹுடைய விருப்பமான ஒரு இடமாக ஆக்கிக் கொள்வது. இந்த கோவிடுடைய காலத்தில் பல நிபந்தனைகள் கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாங்கள் அதுகளை பேணிக்கொண்டு இந்த அமல்களில் வீட்டில் ஈடுபட வேண்டும். அதில் சிக்கரும் குர்ஆன் திலாவத். நாங்கள் மிகவும் நேசிக்கக்கூடிய எங்களுடைய இறுதி தூதர் சையதுல் கவுனேன் தாஜுல் மதீனா முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எல்லா மனிதர்களிலும் சிரேஷ்டமானவர்கள். எல்லா நபிமார்களிலும் அல்லாஹு தஆலா அவர்களை மிக கண்ணியமாக ஆக்கியிருக்கிறான். அந்த நபியுடைய அன்பு அது எங்களுடைய தீனுடைய அடிப்படையானது. அல்லாஹு தஆலா எமக்கு கட்டளை விருத்திருக்கிறான். நாம் ஒரு நாள் மூமினாக இருக்க முடியாது. என்னுடைய உயிர், உடமை, சொத்து, செல்வம், என்னுடைய மனைவி, குழந்தைகள் எல்லாத்தை விட என்னுடைய நபியை நான் நேசிக்காத வரைக்கும். எப்படி அல்லாஹ்வை நான் நேசிக்கின்றனோ அதே போல இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நான் நேசிக்க வேண்டும். நபி அவர்களை நேசிப்பது என்பதே அது அதுல ஆக முக்கியமான ஒன்றுதான். மேலான சகோதரர்களே, நபியுடைய அந்த தாவத்தை நேசிக்க வேண்டும், நபியுடைய அந்த ஆதத்தை நேசிக்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இபாதத்தை நேசிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இபாதத், நபியுடைய ஆதத், நபியுடைய தாவத், இந்த மூன்றும் ஆக பிரதானமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகவாழ்வை எப்படி கட்டி அனுப்பினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால வாழக்கூடிய நேரத்தில் மதீனா பூமி ஒரு முன்மாதிரியானது. மதீனால ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு கன்ஸ்டிடியூஷன், மீசாக் மதீனா, மதீனாவுடைய கன்ஸ்டிடியூஷன் நபி அவர்கள் உண்டாக்கினார்கள். ஒரு யாப்பை அங்கு உருவாக்கினார். எப்படி பல சமூகங்கள் சேர்ந்து மதீனால வாழ முடியும் என்ற ஒரு கோட்பாட்டை நபி அவர்கள் வகுத்தார்கள். அது ஒரு முன்மாதிரியான கோட்பாடாக இருந்தது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அதுல எப்படி ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுப்போட ஒருவருக்கொருவர் மதிச்சு, அதுல மிக பிரதானமாக மூணு விஷயங்கள் அந்த அந்த கன்ஸ்டிடியூஷன்ல, மீசாக்கு மதீனால அந்த யாப்புல இடம்பெற்றிருக்கின்றன. அதுல ஒன்னாவதாக மத மார்க்கம் தீன் ஷரியத்துல பலவந்தம் என்பது கிடையாது. சில பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வட்கட்டாயம் பண்ணக்கூடிய நேரத்துல அல்லாஹ் தஆலா சொன்னான், லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்துல பலவந்தம் கிடையாது. அதனால எங்க மார்க்கத்துல யாரையும் பலவந்தப்படுத்துறது இல்லை. நாங்க மிருதுவாக அழகாக தான் இந்த மார்க்கத்தை நாங்க அடைந்திருக்கிறோம். அப்படிதான் நாங்க அடைய வேண்டும். அதனால ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பிற மதத்தை திட்டக்கூடாது, நோவிக்க கூடாது, அவர்களை தூண்டக்கூடாது. அவர்கள் தெரியாதனமான ஒன்றை இறைவனை திட்ட ஆரம்பிப்பார்கள். ஏன் நீ அவருடைய மதத்தை, அவருடைய மார்க்கத்தினை திட்ட போன? அவருக்கு மார்க்கத்தையே திட்டக்கூடாது என்று சொன்னா பிற மதத்தவர்களை திட்டேலுமா? அந்த மார்க்கத்தையே திட்டக்கூடாது. அவர்கள் உங்களை கொண்டு அநியாயம் செய்து உங்களை விரட்டி அடிக்காத வரைக்கும் நீங்க அவர்களோடு எப்படி நடந்து கொள்ளணும் என்பதெல்லாம் அப்படி செய்யாத வரைக்கும் நீங்க ஒரு நாளும் அவர்களுக்கு நல்லவுதான் செய்யணும், நீதமாக நடந்து கொள்ளணும் என்பது. அப்ப இந்த நாட்டில் நாங்க 1000 வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மதீனால கற்றுக் கொடுத்த இந்த அடிப்படைகள், குர்ஆனுடைய இந்த கன்ஸ்டிடியூஷனை நபி அவர்கள் உருவாக்கக்கூடிய நேரத்தில் உங்களோட மார்க்கம் உங்களுக்கு, எங்கட மார்க்கம் எங்களுக்கு, நபி அவர்கள் காட்டி தந்திருக்கிறார். அதனால ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாவத் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை தாயாக அனுப்பியிருக்கிறார். தாயன் நபி அவர்கள் ஒரு நாங்க இந்த தீன் பக்கம் அழைப்பதற்காக என்னை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த பணியில ஈடுபட வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக நமக்கு வழிகாட்டி குர்ஆனுடைய சூரா யூசுஃபுடைய இந்த திருவசனத்தை வைத்து நமக்கு வழிகாட்டிருக்கிறார்கள். இது என்னுடைய பாதை, நான் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறேன். அது இல்லாஹி அலா பசீரத்தின் மிக ஆதாரத்துடன், தெளிவுடன், நான் மட்டுமல்ல என்னை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் முஸ்லிம்களாக நாங்கள் இந்த நாட்டில் ஒவ்வொருவரும் பாடமாக்கி இருக்கக்கூடிய சூரத்தான் சூரத்துல் அசர். சூரத்துல் அசர் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். சஹாபாக்கள் ஒருவருக்கொருவர் சந்திக்கக்கூடிய நேரத்தில் அது வத்வாசோ பில் ஹக்கி வத்வாசோ பில் சபர் என்று அவர்கள் ஹக்கை, உண்மையை போதிப்பதையும் அவர்கள் வசியத்து செய்தார்கள். அதே நேரத்தில் அவர்கள் பொறுமையையும் வசியத்து செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த குர்ஆன் சூரத்துல் அசருடைய 4 ஈமானையும் அமல்களையும், அதே நேரத்தில் உண்மையை போதிக்கிறதையும் அந்த பொறுமையை போதிக்கிறதையும் மிக முக்கியமாக இந்த சஹாபாக்களுடைய அமலாக இருந்து வந்திருக்கிறோம். சிற்ற அமருங்கள், நாங்கள் ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம் என்று ஹதரத் முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதை ஹதரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
சஹீஹ் புகாரில பதிவு செய்திருக்கிறார். ஆக கண்ணியமானவர்களே, நாங்க முக்கியமாக நபியவர்களை நேசிக்கணும். குர்ஆன் ஜிக்ரில் ஈடுபட வேண்டும், குர்ஆன் திலாவத்தில் ஈடுபட வேண்டும். நபியவர்களை நேசிக்கக்கூடிய நாங்க எங்களுடைய இறுதி தூதராக அல்லாஹு தஆலா இறுதி நபியாக உலகத்துக்கு கிரீடமாக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். இந்த நபியின் மீது எல்லாரும் பாசம் வைத்திருந்தார்கள். அந்நியர்கள் இப்படி புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள். உலகத்தில் வாழ்ந்த எதிரிகள் கூட நபியவர்களை புகழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய உண்மையை ஏற்றுக் கொண்டிருக்கிறார். இது உண்மையான மார்க்கம் என்பதை அவர்கள் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அதனால் கண்ணியமானவர்களே, நாங்க மூணு விஷயத்துல கவனம் செலுத்த வேண்டும். நபியவர்கள் எப்படி அந்நியர்களோடு நடந்து கொண்டார்கள், அது முஸ்லிம்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், அதை நாம் படிக்க வேண்டும், படித்துக் கொடுக்க வேண்டும். இந்த ஜஹ்ரானிய சிந்தனையில யாரும் எந்த காரணத்தை கொண்டும் போய்விடக் கூடாது என்பதில் மிக கவனமாக எல்லாரும் இருந்து வர வேண்டும். அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். இரண்டாவது, நபியுடைய ஆதத்து இருக்கிறது. நபியுடைய வழக்கமான வலது கையால் ஒன்று கொடுப்பார்கள், வலது கையால் எடுப்பார்கள். சாப்பிடும் பொழுது வலது கையால் சாப்பிடுவார்கள். குல்பிய மீனிக்கு என்று சொன்னார்கள், வலது கரத்தால் சாப்பிடுங்க. இடது கையால சாப்பிடுற மனிதனை பார்த்து நபியவர்கள் அன்பாக பண்பாக சொன்னதுல அவர் பரிகாசமாக, எனக்கு அது முடியாது என்றார். அவருடைய கையே சொத்தியாகி விட்டது. நீ ஒரு நாளும் இதுக்கு சக்தி பெற மாட்டா என்று நபியவர்கள் சொல்லிவிட்டார். அதனால் இடது காலை வச்சு டாய்லெட்டுக்கு போறது, வாஷ்ரூமுக்கு போறது, வலது காலை வைத்து வாரது, அந்த நேரத்தில் துவாக்கில் ஓதிக்கொள்வது, சின்ன சின்ன அமல்கள் எங்கள விடுபட்டு போயிடுச்சு. ஜும்மாக்கு வந்து சலாம் சொன்னா ஒருவருமே வாயசிக்கிறது இல்லை, சலாத்தை நாங்க பரப்புறது இல்லை. சலாம் என்பதே ஒரு முக்கியமான அமல், சுபஹானல்லாஹ் இபாதத். அந்த சலாத்தை பரப்ப வேண்டும் என்று சொன்னேன். எந்த அளவுக்கு நாம் சலாத்தை பரப்புகிறோமோ அல்லாஹ் தஆலா அதை கொண்டு எங்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவான். அதனால் நாம் இந்த சலாத்தை பரப்பி நாம் ஒரு 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 அறிந்தவர்கள் அறியாதவர்களுக்கு மத்தியில் இதை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ரசூல் அல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபியவர்கள் காட்டி தந்த இரண்டாவது முக்கியமான நபியுடைய ஆதத், பலமையாக நபியவர்கள் சொல்லக்கூடிய சின்ன சின்ன இபாதத்துகளை அலட்சியமாக இருக்கக்கூடாது. கனிவானவர்களே, நபியுடைய வழக்கத்தையும் இது வழக்கம் தான் என்று விட்டுவிடக்கூடாது. நபியுடைய வழக்கமான செய்து வந்த விஷயங்களை சாப்பிடக்கூடிய நேரத்தில் முடியுமான மட்டும் அதுகளை பின்பற்றிக் கொள்றது, அதுல மிக கயிறுகளை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவான். நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றதுல ஆக முக்கியமான ஒன்றுதான் இபாதத்துகள்ல நபியுடைய சுன்னத்தை பின்பற்றது. நாங்கள் தாவத்தில் பின்பற்ற வேண்டும், ஆதத்துல பின்பற்ற வேண்டும், இபாதத்துல வணக்கத்துல நாங்கள் நபியவர்களை தான் பின்பற்ற வேண்டும். நபியவர்கள் நமக்கே அல்லாஹு தஆலா கது காணலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அலஹான முன்மாதிரி இருக்கிறதாக சொல்லி இருக்கிறான். மா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுஸூ மா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு. நபியவர்கள் ஏவியதை எடுத்து நடங்க, தடுத்தவைகளை தவிர்த்து கொள்ளுங்க. இது ஆண்கள் பெண்கள் சிறார்கள் வயது வந்தவர்கள் மூத்தவர்கள் படித்தவர்கள் பட்டதாரிகள் எல்லாருக்கும் உள்ள ஒரு வகையான நபியின் மீது அன்பு இருக்கிறது என்றால் இந்த மூணுல கவனம் செலுத்துறதே மிக அவசியமாக இருக்கும். தொழுறதுல சுன்னத் என்னது, நாம தஹஜ்ஜு தொழுறதுல சுன்னத் என்னது, நாம வித்ர் தொழுறதுல சுன்னத் என்னது, சலாத்துல் ஹாஜா எப்படி தொழ வேண்டும், சலாத்துல் இஸ்திஹாரா எப்படி செய்ய வேண்டும், எனக்கு ஒரு கரையான கன்ஃபியூஸ் ஆக இருக்குது. நான் எப்படி இந்த அல்லாஹ் கிட்ட இஸ்திஹாரா செஞ்சு ஹைர அல்லாஹ் கிட்ட தேடி பெற கொள்வது, அல்லாஹ் இடத்துல ஹைர பெற்றுக் கொள்வதற்கு ரெண்டக்கா தொழுது, அந்த இஸ்திஹாராவுடைய துவா ஓது பொழுது அல்லாஹ் உள்ளத்துல அதை உதிக்க வைக்கிறான், இதை செய்ய சொல்லுகிறான். ஒரு காரியத்தை நான் செய்யணும், சலாத்துல் ஹாஜா தொழுது கேளுங்க. பொறுமையை கொண்டு உதவி தேட சொல்லுகிறார். பாப்பாவோட ஒரு பிரச்சனை, மகனோட ஒரு பிரச்சனை, குடும்பத்தோட பிரச்சனை, முதலாவது செய்ய வேண்டியது ரெண்டக்கா தொழுது பொறுமையாக இருந்து அல்லாஹ் கிட்ட கேட்கணும். அல்லாஹ் இந்த உள்ளத்தை மாத்திரி அல்லாஹ் கண்ணியமானவர்களே, எல்லா விஷயத்திலையும் நபியுடைய ஆதத்திலையும் செல்லும் சுன்னத்துகளை வழிகாட்டி இருக்கிறார்கள். சென்டிமெண்ட்ஸ் மதிக்கிறது எங்க மார்க்கத்தில் உள்ளது. ஒரு சென்டிமெண்ட்ஸ் மதிக்கிறது நபியுடைய சுன்னத், இது ஒரு முக்கியமான விஷயம். ஒருவருடைய சென்டிமெண்ட்ஸ் மதிக்கிறது, இன்னொருவருக்கு சில உணர்வுகளை மதிக்கிறது. ஒரு நாள் ரசல்லா செல்லும் ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களுக்கு கேட்ட நேரம் சொன்னாங்க, சொன்ன உடனே நபியவங்க வந்து பாக்குறாங்க, பள்ளியில 8-9 டென்ட் அடிச்சிருக்கிறாங்க. அவங்க 9 மணிமாரும் டென்ட் அடிச்சிட்டாங்க. பள்ளியில நபியவங்க எல்லாருக்கும் எப்படி அக்கமடேட் பண்றது, கஷ்டமாக இருக்கும்.
செல்லம் இப்ப ஒரு விதமான ஒரு நிலைமையில தள்ளப்பட்டாங்க. ஆயிஷாக்கு வாழான்னு சொன்னா அவங்க ஹர்ட் ஆகுவாங்க. ஆயிஷா மட்டும் இருங்க, மற்றவங்க எல்லாம் வாழாண்டா அவங்க எல்லாரும் ஹர்ட் ஆகுவாங்க. அப்ப யாருடைய சென்டிமெண்ட்ஸ் உடைக்க கூடாங்க. அப்ப என்ன செஞ்சாங்க, நவீன சொன்னாங்க நான் எதுக்காக இருக்கலன்னு சொல்லிட்டாங்க. நவியே எதுக்காக இருக்கல. அப்ப நவியவங்க மனைமார்களை எப்படி நடத்திருக்கிறாங்க என்பதே இது மிக முக்கியமான ஒரு அமலாக இருக்கிறது. மறதியல்லானவர்களை பார்த்து சொன்னாங்க, உமர் நான் உன்னோட சொர்க்கத்தை கண்டேன், நான் சொர்க்கத்துக்கு போகல, ஏன்னா நீ ரோஷமுள்ள மனிதர் என்று சொன்னாங்க. உன்னருடைய ரோஷத்தையும் நவியவர்கள் மதித்திருக்கிறார்கள். அதனால் இந்த மூணு விஷயத்துல நாங்க எல்லாரும் ஒரு சமூகம், இந்த நாட்டில் வாழக்கூடியவர்கள் பிற மதங்களை மதிக்க வேண்டும், பிற மதத்தவர்களை மதிக்க வேண்டும், அவர்கள் அவர்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவிகள் செஞ்சு கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உங்களோட மார்க்கம் உங்களுக்கு எங்கட மார்க்கம் எங்களுக்கு என்ற இந்த அடிப்படைகளை அவர்களுக்கு நாங்கள் எத்தி வைக்க வேண்டும். நபியுடைய சுன்னாக்களை எங்களுடைய வாதத்துகளை பின்பற்றும். எல்லாத்தை விட மிக உள்ளத்துக்கு ராகத்து தரக்கூடிய ஒன்றுதான் மேலான சகோதரர்களே, நபியின் மீது செலவா சொன்னார் உள்ளத்தில் ஆக நிம்மதியை தரும். மறக்குமார்கள் செலவாத் சொல்கிறார்கள். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 100 முறை செலவாத் சொல்லக்கூடிய பழக்கம், 100 முறை இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். இன்றே எந்த பயான கேட்கக்கூடிய யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன், ஒரு 10-15 நிமிஷம் டெய்லி டைம் ஒதுக்கி நபியின் மீது செலவாத் சொல்லுங்க. எங்கட கண்மணியான ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இன்று அசருக்கு பிறகு, வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு ஒரு ரிவாயத்தில் பதிவாக இருக்கிறது, வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு ஒரு ஒரு செலவாத் இருக்குது. அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதுனா முஹம்மது நபியில் உம்மி வாலா ஆலிஹி வஸல்லம் தஸ்லீமா என்ற 80 முறை ஓதினா 80 வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்படும். அசர் தொழுகைக்கு பிறகு இந்த சலவாத் ஓதுற பழக்கத்தை ஏற்படுத்துங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வாலா ஆலிஹி வஸல்லம் தஸ்லீமா என்ற 80 முறை ஓதினால், அசருடைய தொழுகை தொழுதுட்டு அதே இடத்திலிருந்து ஓதினால் 80 வருட பாவம் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ் தர்ஜாத்துகளை உயர்த்துவாங்க. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவதை கொண்டு ஏராளமான அல்லாஹ் தஆலா ராகத்துக்களை ஏற்படுத்துறான். இரவு நேரங்களில் எழும்பி தஹஜ்ஜுத்துடைய நேரங்களில் ஸலவாத் ஓதக்கூடிய பழக்கம், காலமாலையில் தஸ்பீஹ் செய்யக்கூடிய பழக்கம், இஸ்திக்ஃபார், ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ் கிட்ட இஸ்திக்ஃபார் செஞ்சு கொண்டு. மனிதன் பாவத்தால் நிரம்பியவன், பாவம் மனிதனால் நடந்து கொண்டே இருக்கும், எந்த நேரம் பாவம் நடக்கும் என்று தெரியாது. இந்த காலம் அப்படிப்பட்ட காலம், யாரும் பாவத்தை விட்டு பரிசுத்தமானவர்கள் அல்ல, நபிமார்களை தவிர மாசூம்கள். அல்லாஹ் நபிமார்களை பாவத்தை விட்டு பரிசுத்தமாக இருக்கிறார். நாம் எல்லாரும் பாவத்தில் ஈடுபடக்கூடியவர்கள். தெரியாதரமாக தெரியுமாக மனிதன் பாவத்தில் கண்ணால காதால செயலால தன்னுடைய சிந்தனையால ஒவ்வொரு நேரமும் பாவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு நபி அவங்க சொல்லி தந்த லேசான வழிதான், சலாம் கொடுத்த உடனே அஸ்தக்ஃபிருல்லா 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 என்று சொல்லிக் கொள்வது அதை மிகவும் பொருத்தமாக இருக்கும், மிகவும் பொருத்தமாக இருக்கும். பாவம் மன்னிக்கிறத கொண்டு எல்லா இடத்துல ஒரு ஹண்டிங் போயிட்டு ஒருவர் ஒரு மானுக்கு அடிச்சார் சுட்டார், பக்கத்துல போயிட்டு பார்த்தா தந்த புள்ளைய குழந்தைய சுட்டு இருக்கிறார்டா, எப்படி அந்த மனிதன் துடிப்பான். அதுக்கு ஒரு துடிப்பு இருக்க வேண்டும் பாவத்தை நினைச்சு. பாவம் செஞ்சேன்னே தனிமையில செஞ்ச பாவத்தை போயிட்டு யாருக்கும் சொல்லக்கூடாது, உன்னோட அல்லாஹோட சம்பந்தப்பட்டது. ஜினா செஞ்சேன்னு வந்து சொன்ன மனிதரை 3 முறை நபியவங்க விரட்டினாங்க. மனிதனால பாவம் நடந்துரும், பாவத்துக்கு எல்லா இடத்துல தௌபா இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். பொருளாதாரம் வியாபாரத்துல தவறு நடக்குது, குடுக்கல் வாங்க தவறு நடக்குது, குழந்தைகளுக்கு நீதமாக நடக்கிறதுல தவறு நடக்குது, மனைமார்களுக்கு தவறு நடக்குது, பெற்றோர்களுக்கு தவறு நடக்குது, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு தவறு, இப்படி ஏராளமான தவறுகள் மனிதன் செஞ்சு கொண்டிருக்கிறான். அதுக்குதான் சொல்கிறோம், உலமாக்கள்கிட்ட உட்கார்ந்து கேளுங்க, மார்க்கம் என்னன்றது விளைவிக்கோங்க. இன்னைக்கு சிலர் இருக்கிறாங்க உலமாக்களோட நல்ல உறவு, உலமாக்களை மதிக்கிறது, உலமாக்களோட பேசுறது, உலமாக்களுக்கு ஹதியா கொடுக்கிறது, சாப்பாடு கொடுக்கிறது,
ஆனா உலமாக்கள் சொல்றது கேட்டு நடக்கிறது இல்லை. தனக்கு தேவையான ஃபத்வாவை யார்கிட்ட வேணுமோ ஷாப்பிங் பண்றது. அந்த மனசில் ஒண்ண வச்சுக்கொண்டு இன்றைக்கு உள்ள ஆகப்பெரிய ஃபித்னா என்னன்னு சொன்னா ஃபத்வா ஷாப்பிங். அந்த மனசுக்கு தேவையானது வந்தா தான் இம்ப்ளிமெண்ட் பண்றது, இல்லாட்டி இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்லை. மார்க்கம் சொல்றது அல்லாஹ் சொன்ன விதத்துல அதை நடைமுறைப்படுத்தினால்தான் அதுல ராகத்து இருக்கும், உயர்வு இருக்கும், பாதுகாப்பு இருக்கும், கண்ணியம் இருக்கும். கண்ணியமானவர்களே, இந்த நேரத்துல நாங்க அல்லாஹ்விடத்துல மன்றாடி நபியின் மீது சலவாத் சொல்லக்கூடிய பழக்கத்தை எல்லாரும் ஏற்படுத்துவோம். இஸ்திஃபார் செய்வோம், சலவாத் ஓதுவோம். நபியின் மீது தொழுகையில வரக்கூடிய அந்த சலவாத்தை ஓதுவோம். சலவாத்தை ஓதி உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை போக்குறதுக்கு ஆகப்பெரிய மருந்து சுபஹானல்லாஹ். ஒரு ஒரு நாளைக்கு உட்கார்ந்து நீங்க பங்க்சுவலிட்டியோட இதை செஞ்சு பாருங்க, உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் நீங்கும். லா தஹ்ஸன் இன்னல்லாஹ் மானா ரஸூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்களுக்கு எதிரிகள் சூழ்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் சொன்னதும், கவலை வேண்டாம், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்ற உணர்வோடு வாழணுமே. அல்லாஹ் மீது நம்பிக்கை வைங்க. என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை, என்ன சோதனை வந்தாலும் இன்றைக்கு முடிவெடுங்க. நான் யாருகிட்ட சொல்ல மாட்டேன், அல்லாஹ் கிட்ட சொல்லாம. அல்லாஹ் கிட்ட சொல்ற பழக்கத்தை ஏற்படுத்துங்க. இன்னைக்கு இந்த நாட்டுடைய பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், யார் ஒரு சாதாரண ஆபீசரை போயிட்டு சந்திக்கிறதாக இருந்தாலும் முன்கூட்டி அப்பாயின்மெண்ட் எடுக்கணும். ஆனா அல்லாஹ் கிட்ட நீங்க இப்ப நீங்க ரெண்டரை காத்து மஸ்ஜிதுல உட்கார்ந்து இருக்கிறவங்க ரெண்டரை காத்து தொழுதுட்டு, அல்லாஹ் இன்னைக்கு நான் பயான கேட்டேன், அவன்கிட்ட தௌபா செய்யறேன், இஸ்திக்ஃபார் செய்யறேன், அதெல்லாம் இந்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருந்து சொன்ன அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சுதான். கண்ணியமானவர்களே, இந்த நாட்டுக்கு தேவையான ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு வீடும், ஒவ்வொரு வீடும் நான் சொன்ன இந்த அமல்கள், இது ரஜபுடைய மாதம், அல்லாஹும்ம பாரிக்லா ஃபி ரஜப் ஷாபான் பல்லிக்னா ரமலான், நானும் நீங்களும் அமல்கள் ஈடுபடணும். துஆல, இஸ்திஃபார்ல, தௌபால, சலவாத்ல, நல்ல அமல்கள்ல ஈடுபட்டு ஒரு சிறந்த சமூகமாக மாறணும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த அவர்களுடைய ஆதத், அவருடைய இபாதத், அவருடைய தாவத்துல நாம் எல்லாரும் ஈடுபடணும். இது எங்களுடைய கடமையாக நாங்கள் எடுத்துக்கொள்ளும். அதை கொண்டுதான் ஒரு சமூகம், இந்த நாட்டில் வாழக்கூடிய நாங்க பெரும்பான்மை சமூகத்துக்கு நபியவங்க மதீனால அந்த கன்ஸ்டிடியூஷன் எப்படி போட்டு தந்தார்களோ அதை நாங்க கடைபிடிக்கிறோம். இந்த பெரும்பான்மை சமூகத்துடைய உள்ளங்களை நோவிக்கிற விதத்துல நாங்க நடந்து கொள்ள, நல்ல மக்கள், இந்த நாட்டு மக்கள் நல்ல மக்கள். நாங்க 1300 வருடம் எங்களோட மூதாதையர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கிறார்கள், அவர்களை மதிச்சு நடக்க வேண்டாம். இந்த நாட்டுடைய சட்டத்தை நாங்க மதிக்க வேண்டும், இந்த நாட்டுடைய சட்டத்தை மதிக்க வேண்டும். இந்த நாட்டுடைய முஸ்லிம்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகளை நாங்கள் அதை மதிச்சு கொள்ளணும், அதை சரியான முறையில் அணுக வேண்டும். ஒவ்வொருவரும் புரிந்துணர்வோட வாழ வேண்டும். மேலான சகோதரர்களே, ஒத்தத்தோட சந்தேகத்துல வாழ்ந்தா மற்றவங்களை இந்த பாத தன்னி இஸ்முன் ஆக பெரிய இன்றைக்குள்ள அதே நேரத்தில் குரான் இந்த மூணையும் தடுத்திருக்கிறது. ஒன்னாவது ஆகப்பெரிய பிரச்சனா தான் மற்றவர்களை பற்றி தவறான எண்ணத்தை பரப்புறது. அவர்கிட்ட போயிட்டு கேட்கறது இல்லை, ஒரே வாட்ஸ்அப்பும் அந்த மெசேஜும் இந்த இன்ஸ்டாகிராமும் யூடியூபும் இது மனிதன் நல்லது செய்யறதுக்கு தரப்பட்டிருக்கிறதே தவிர கத்திய கொடுக்கிறது குத்துறதுக்கு இல்லை. கத்தியெடுத்து யாரும் தன்னை குத்தி கொண்டு பிறரை குத்துறதா? அது நியூசிலாந்துல நடந்துச்சு, அது உலகத்தில் அநியாயக்கார இந்த ஜஹரான் செஞ்சுட்டு போனான். அதான் நாங்க சொல்றோம், 1400 வருடங்களாக மார்க்கம் அதை சொல்லி தர இல்ல. இந்த மார்க்கம் சொல்லி தந்ததை மற்றவர்களை மதிச்சு நல்ல முறையில் ஈடுபடணும், நல்லதை பரப்போனும். ஒருவருட தவறு இருந்தாலும் மறைக்கணும், அப்பதான் அல்லாஹ் தாலா உண்ட தவறு மறைப்பாங்க. மற்றவங்களோட தவறுகளை குற்றங்களை இல்லாத அவதூறு கட்டினால் அவன் பெரிய குற்றவாளியாகும். யாராக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களும் சரி, இந்த நாட்டில் நலவு பேசுங்க, நலவு பரப்புங்க, துவாக்கள் ஈடுபடுங்க. இந்த கோவிடுடைய இந்த சோதனையிலிருந்து நாங்கள் விடுவிக்கிறதுக்கு அல்லாஹ்கிட்ட மன்றாடுங்க. தௌபா, இஸ்திஃபார்ல, துவால ஈடுபடுவோம். இது முதலாவது நான் சொல்ல. இரண்டாவது, மேலான சகோதரர்களே, ஆக முக்கியமாக ஒருவர் ஒருவர் மதிச்சு நடப்போம், ஒருவருக்கு ஒரு துவா செய்வோம், மதிச்சு நடப்போம், விட்டுக் கொடுப்போம். உலமாக்களிடத்துல மார்க்கத்தை கேட்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாட்டில் 8000 உலமாக்கள் ஜமீத்துல அங்கத்துவம் பெற்றிருக்கிறார்கள்.
உலமாக்கள் வேற்றுமை அடையாதீர்கள், ஒருவருக்கு ஒரு ஒற்றுமையாக இருங்க. உலமாக்கள் வேற்றுமை அடைந்தா மக்கள் எங்க போவாங்க? உப்பையை கெட்டு போன, உப்பை கெட்டு போன என்ன நடக்கும்? அதனால உலமாக்கள் ஒருவருக்கு ஒரு வெற்றி கொடுப்பு தூர் நோக்கத்தோட. ஜெமத்துலமான 2009 பிரகடனம் இருக்குது, ஒற்றுமை பிரகடனம். அதை மசிதிகள்ல தொங்க வைங்க, அதை மக்கள் மயப்படுத்துங்க. ஒற்றுமை பிரகடனத்தை மக்கள் மயப்படுத்துங்க, வேற்றுமையில ஒற்றுமை காருங்க. நான் சொன்னதுதான் சரி, பிறருடைய கருத்தை மதிக்காம இருக்காதீங்க, பிறருடைய கருத்தை மதிங்க. அவரு தரீகா நக்ஷபந்தியா, அவர் ஷாஜலியா, அவர் சுஹரவர்தியா, அவர் அலவியா, அவர் முஸ்தபவியா, அவர் இந்த தரீகா வசந்த ரிஃபாயா காதரியா, இந்த தரீகாக்கள் உள்ளவர்கள், தரீகாக்கள் உள்ளவர்களை மதிங்க, மற்றவர்களையும் மதிங்க, முஸ்லிம்கள் மூமின்களை மதிங்க. அந்நியர்களுக்கே நீங்க மதிச்சு நடங்க என்று சொல்லக்கூல, எங்களுக்குள்ள நாங்க எப்படி வேற்றுமையை கடைபிடிக்கலாம்? ஒரு நபியவர்கள் யூதனுடைய பிணத்து கேள்வி நின்றிருக்கிறார்கள் என்றால், நாங்க முஸ்லிம்களை எப்படி வெட்டி தின்று கொண்டிருக்கலாம்? இந்த நாட்டில் ஆகப்பெரிய பித்தனால்தான் இதை நிப்பாட்டுவோம். எல்லாரும் விட்டு கொடுத்து ஒருவருக்கு ஒரு துவா செஞ்சு நல்லிணக்கத்தோட வாழ்றதுக்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்றே மிக பணிவாக நான் வேண்டிக் கொள்கிறேன். இது உலமாக்களிடத்துல மார்க்கத்தை கேளுங்க, ஒவ்வொரு சப்ஜெக்டும் கேளுங்க. உலமாக்கள் இருக்கிறாங்க, மதரசாக்கள் இருக்குது, பள்ளிகள் மசிதுகள் இருக்குது, உலமாக்கள்கிட்ட போங்க. எங்களுடைய ஜமியத்துல உலமால ஹாட்லைன் ஒன்று இருக்குது, திங்கக்கிழமையில இருந்து ஃப்ரைடே வரைக்கும். அந்த ஹாட்லைன் அந்த 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 நம்பருக்கு கால் எடுங்க, கால் எடுத்து கேளுங்க, அந்த நம்பருக்கு கால் எடுத்து கேளுங்க. இதுதான் இந்த கேள்வி. அதுல உங்களுக்கு 9 மணில இருந்து மாலையில 5 மணி வரைக்கும் அதுல உங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். 0114904490 இந்த நம்பருக்கு நீங்க எடுங்க. 490490 லேசான நம்பர், 0114904490 என்ற நம்பரை கால் பண்ணி பேசுங்க. தேவையான சும்மா அதை ரெக்கார்ட் பண்ணி இந்த பித்தனாக்களை செய்யாதீங்க. அங்கேயும் பித்தனா ஃபத்வா கேட்க சொல்றது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு. ஆக நல்ல உங்களோட வீட்டில் உள்ள உலமாக்கள், குடும்பத்தில் உள்ளவர்கள், ஆலிமாக்கள், பெண்களும் இன்றைக்கு ஓதி இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட மார்க்கத்தை கேட்டுக்கோங்க. ஆக நல்ல பெண்களுக்கு இல்லையா, உங்களோட குடும்பத்தில் உள்ள ஆளுங்கள்ட்ட கேளுங்க, உங்களோட மகளால் உள்ளவர்கள், அந்த ஜெமியத்துல மாட அமைப்புகள் 160 இருக்குது, அங்க கேளுங்க. அப்படியே உங்களுக்கு இல்லாத பட்சத்துல இந்த ஹாட்லைனுக்கு வாங்க. கண்ணியமானவர்களே, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தரீக்காவும் மதிங்க, ஜமாத்துகளை மறிங்க. நான் இதே விஷயத்த எனக்கு தெரிய, நான் 1989 இருந்து இந்த மெம்பர்ல பேசி வருகிறேன். இன்றைக்கு 32 வருஷமாக நான் இதுதான் சொல்லி வருகிறேன். யாரையும் பிரிக்கிறதுக்கு பேசினது இல்ல, நாங்களும் அப்படி பிரிக்கிறது இல்லை. யாரும் அதற்கு கட்டளை இடவாங்க. ஒற்றுமையை வழங்க, மன்னிங்க, விட்டு கொடுங்க, துவா செய்யுங்க, ரகீமத் பேசாதீங்க, மற்றவர்களை பத்தி புறம் பேசாதீங்க, அவர்கள் மற்றவங்களை தூண்டி தூண்டி அவர்களுடைய குற்றங்களை பார்க்காதீங்க, தன் தப்பான எண்ணங்களை வைக்காதீங்க. கண்ணியமானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் நான் இதை நசிய செய்து கொண்டு இந்த கடந்த காலங்களில் நாங்கள் விட்ட சில சில தவறுகளை புரிந்து சமூகம் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு ஊரும் நாடும் இதுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொண்டு, சமீப காலங்களில் எங்களுக்கு நெருக்கமான சிலர் வஃபாத் ஆகிவிட்டார்கள் உலகளாவிய ரீதியிலும் இந்த நாட்டிலையும் உலக நாடுகள். அது உலமாக்களாக இருக்கலாம், நல்லடியார்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம். அது பலரும் இந்த நாட்டில் மௌத்தாகிவிட்டார்கள். எனக்கு மிக நெருக்கமான ஒரு தாயும் ஒரு சகோதரரும் இந்த வாரத்தில் மௌத்தாகிவிட்டார்கள். இந்த நாடு அறிந்த இந்த ரேடியோ சிலோன் SLBC தெரிந்த ஒரு மகான் தான் எங்களுடைய கண்டி மௌலானா என்று ஒரு அம்பசிடராக மதிக்கப்படக்கூடிய சலாவுதீன் ஹசரத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்களுடைய பாரியார் சென்ற வாரம் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். அவர்களுடைய அந்த மௌத் எல்லாருக்கும் தெரியும். அந்த தாய் சலாவுதீன் ஹசரத் அவர்கள் அவர்களுடைய அந்த புத்தகத்தை, நான் நினைக்கிறேன் இந்த நாட்டில் யாரும் அவர்கள் செஞ்ச சேவையை செஞ்சிருக்க மாட்டார்கள். அவர்கள் ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் என்று அவர்களுடைய ஒரு தலைப்பில் மகாபொத்த என்ற ஒரு புத்தகத்தை தயாரித்து சிங்களத்திலையும் இங்கிலீஷ்லையும் அவர்களே பள்ளி பள்ளிக்கு பயிற்சி கொடுத்தார்கள். ரேடியோ சிலோன்ல பல காலங்களாக அவர்களுடைய பயான்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். நான் 1960-61 பிறந்த நேரம் என் வீட்டில் வந்து என் பெற்றோர்கள் சொல்வார்கள், அக்கீக்கால ஈடுபட்டவர்கள் அவர்கள் என்று சொல்லி. அந்த காலத்தில் 1960 அல்லாஹ் அவருடைய பாரியாருக்கு பெரிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நசீபாக்குவான். அதோட எங்களை இந்த கொழும்புல எங்களோட மிக நெருக்கமாக ஃபிரெட்ரிகா ரோட்ல இருந்த ஒரு சகோதரர் முந்தனால் வஃபாத்தாகி
நேற்று கோவிட்னால அவர் அடக்கம் செய்யப்பட்டார். மேமன் சமூகத்தை சேர்ந்த வெள்ளவத்த பெட்ரிகாவை சேர்ந்த சகோதரர் ரஃபீக் அவர்கள், சகோதரர் ரஃபீக் அவர் கொல்பிட்டியை சேர்ந்தவர் அல்ல, வெள்ளவத்தை சேர்ந்தவர். தர்மியத்தில் பராத் என்ற ஒரு குழந்தை, பெண் குழந்தைகளுக்கு இன்றைக்கு 20 வருஷத்துக்கு முதலிருந்து ஒரு ஒரு டீம் ஒர்க்காக அவருடைய வீட்டை மதரசாவாக மாற்றி அவர் காலையிலிருந்து வெளியேறி போயிட்டு வருவார். எதுக்காக வேண்டி காலையில போயிருவார் தொழிலுக்கு 9 மணியிலிருந்து அந்த மாலை வரைக்கும் வீட்டுக்கு இரவு தேவைப்பட்டாலும் வரமாட்டார். ஏன் அந்த மதரசா முடியும் வரைக்கும் தன்னுடைய வீட வெள்ளவத்த வீட ஆயிரக்கணக்கான பெண்களுடைய எதிர்காலம் உருவாக்குவதற்கு இன்றைக்கு லண்டன்லையும் அமெரிக்காலையும் பிரான்ஸ்லையும் ஆஸ்திரேலியாலையும் நான் போயிட்டு பார்க்கக்குள்ள இந்த வீட்டுல ஓதின புள்ளைகள் இன்றைக்கு இலங்கையிலையும் உலகத்திலையும் அவர்கள் பணிவிட செஞ்சு கொண்டிருக்கக்குள்ள நிச்சயமாக அந்த குடும்பத்துக்கும் இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் மிக நெருங்கிய உறவினர்களுக்கு ஆறுதல் சொல்கிறோம். இது போல இந்த நாட்டில் மரணித்த எல்லா சகோதர சகோதரிகளுக்கும், நாம் யாரெல்லாம் எங்களை விட்டு பிரிந்தார்களோ எல்லோருக்கும் ஆறுதல் சொல்கிறோம். அல்லாஹ் தஆலா உங்களோட பெற்றோர்கள், உங்களோட குழந்தைகள், உறவினர்கள், தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லாருடைய கபரையும் அல்லாஹ் தஆலா பிரகாசிக்க செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் துவா செய்து கொள்ளணும். மௌத்தாயினவர்களுடைய நலவு பேசணும், குறைகளை பேசக்கூடாது. நாங்கள் ஒருத்தருக்கு ஒரு விட்டு கொடுக்கணும். மாஷா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதுல குறைஞ்சதை இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டு பல வருடங்களாக ஜும்மாவுடைய ஹுத்மாவை ரேடியோல நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகின்றது. இது ஒரு பாக்கியமாக கருதி உலமாக்கள் இதுல மாஷா அல்லாஹ் நல்ல பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மஸ்ஜித் நிர்வாகிகளும் இதை எந்த வேற்றுமை இல்லாமல் அழகாக எல்லாரையும் மதிப்பே ஒரு அழகாக நிர்வாகத்தை செய்து கொண்டு ஒரு முன்மாதிரியாக இந்த பணியை பல வருடங்களாக செய்து வருகிறார்கள். அதனால் இதையும் நாங்கள் எல்லாரும் மதித்தவர்களாக நாங்கள் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுப்போட தூர் நோக்கோட இந்த பணிகளில் ஈடுபட வேண்டும். மேலான சகோதரர்களே, எப்ப நாங்கள் வேற்றுமையின் பக்கம் போவோமோ குர்ஆன் சில எச்சரிக்கைகளை நமக்கு மிக மிக செய்திருக்கிறது. اذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا. الله تعالى உங்கள் மீது அல்லாஹ் புரிந்திருக்கும் அந்த அருளை நினைத்து பாருங்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக பிரிந்திருந்து அந்த சமயத்தில் உங்கள் உள்ளங்களுக்குள் இஸ்லாமின் மூலம் அன்பை ஊற்றி ஒன்று சேர்த்தான் அல்லாஹ். ஆகவே அல்லாஹ்வின் அருளால் நீங்கள் சகோதரர்களாகி விட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா இதை ஞாபகப்படுத்துகிறார். அதே நேரம் இன்னமல் முஃமினூன இஹ்வா, மூமின்கள் நிச்சயமாக மூமின்கள் யாவரும் சகோதரர்கள் ஆகவே இருக்கின்றீர்கள். நீங்கள் இரு சகோதரர்களுக்கு இடையில் சமாதானம் உண்டாக்குங்கள். இன்னும் உங்கள் மீது அந்த கிருபை செய்யப்படும் பொருட்டு நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இன்னமல் முஃமினூன இஹ்வா ஃபஅஸ்லிஹு பைன அஹ்வைக்கும் வத்தகுல்லாஹ லஅல்லகும் துர்ஹமூன். நிச்சயமாக மூமின்கள் யாவரும் சகோதரர்கள் ஆகவே இருக்கின்றீர்கள். உங்கள் இரு சகோதரர்களுக்கு இடையில் நீங்கள் சமாதானம் உண்டாக்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா அதை செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய அந்த ரஹமத்தை அடைவீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இங்கே கோடித்து காண்பிருக்கிறார். வலா தஹிது வலா தஹினு வலா தஹ்சனு அன்தும் அல்அனாலு இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் தைரியத்தையும் இழந்துவிட வேண்டாம், கவலையும் பட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நீங்கள் அப்படி தைரியத்தை இழக்க வேண்டாம். நீங்கள் தான் விசுவாசிகளாக இருக்கும் பொழுதே நிச்சயமாக நீங்கள் வந்து அல்லாஹ் தஆலா மிக மேலானவன் உங்களை உயர்த்துவான் என்று, நீங்கள் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்த காலமெல்லாம் அல்லாஹ் தஆலா உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பான், நீங்கள் உண்மையாகவே உயர்த்தப்படுவீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா நமக்கு நன்மாராயம் தருகிறார். அதனால் கண்ணியமானவர்களே, நாங்கள் ஒருவருக்கொருவர் மதித்து, ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து, ஒருவருக்கொருவர் துவா செய்து ஒரு சிறந்த சமூகமாக மாற நாம் முற்பட வேண்டும் என்பதை நான் மிக வலியுறுத்தி இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக் கொள்ள விரும்பக்கூடிய அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு எச்சரிக்கையும் இங்கு சொல்லிக் கொண்டு முடிக்க விரும்புகிறேன். அவனுடைய தூதருக்கும் கீழ்படியுங்கள். நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள். அவ்வாறு கொண்டால் நீங்கள் கோழையாகி விடுவீர்கள், உங்கள் பலம் குண்டுவிடும் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் அன்ஃபார் 46வது திருவசனத்தில் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார்.
நாங்கள் பிளவுபடக்கூடாது, அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும். எப்ப நாம் பிளவுபட்டு போவோமோ, ஒருவருக்கு ஒருவர் வேற்றுமை அடைந்து போவோமோ, எங்களுடைய சக்தியை இழந்து விடுவோம், எங்களுடைய தைரியத்தை இழந்து விடுவோம், கோலைகளாகி விடுவோம். கோலைகளாகி விடுவது மாத்திரமல்ல, வளத்தையும் நாம் இழந்து விட்டு ஒரு சமுதாயமாக மாறுவோம். அதனால் நாம் உள்ளத்தால் துவா செய்கிறோம், யல்லா இந்த சமூகத்தை ஒற்றுமையான சமூகமாக ஆக்குவாயாக, ஒன்றுபட்டு வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்கருவாயாக, யல்லா இந்த நல்ல நல்ல சேவைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாருக்கும் உதவி செய்வாயாக, எங்களை விட்டு மரணித்த எல்லோருடைய கபரை நீ பிரகாசிக்க செய்வாயாக. குறிப்பாக இந்த SLBC நிறுவனத்தினூடாக அதனுடைய டிரெக்டராக இருக்கலாம், அதை சேர்ந்த யார் யாரெல்லாம் எங்களுக்கு உதவியாக இருந்து இதுவரை காலம் முஸ்லிம் சேவையில் இந்த நல்ல பணிகளை செய்து கொண்டு மரணித்த உயிர் வாழக்கூடிய எல்லோருடைய அதுக்கு ஆலோசகர்களாக இருக்கக்கூடிய எல்லோருடைய வாழ்க்கையும், இந்த மஸ்ஜித் நிர்வாகிகள், இந்த நாட்டில் உள்ள எல்லா மஸ்ஜித் நிர்வாகிகளுடைய வாழ்க்கையும் எல்லாம் மனமாக சிறப்பாக ஆக்கி வைப்பாயாக. வாஹிதா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.